ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டோ வ்ளாக்ஸ். இந்த டே 7 வரைக்கும் இருந்த இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங்கோட அப்டேட் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 1 வீக்கோட அப்டேட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த 1 வீக் நான் சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து டெய்லி பேசிஸில் இந்த ஃபுட்டோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துட்டு தான் இருந்தேன். 1 வீக் வந்து நம்மளோட ஃபுட் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும் தான் இது பண்ணியிருக்கோம். பிகினிங்கில் வந்து நான் கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு. அப்போ வந்து வெயிட் லாஸ் ஆனதை விட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 3-4 டேஸில் கொஞ்சம் கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டதால கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த 1 வீக்கில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 kg கிட்ட லாஸ் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி லாஸ் ஆகும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஆரம்பித்த உடனேனு கிடையாது. எந்த ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே வந்து பிகினிங்கில் கொஞ்சம் நல்ல வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ல மெல்லமாக தான் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், டக்குன்னு எந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதும் வந்து நல்லது கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி எந்த எல்லா டயட்டும் ஒர்க் ஆகணும் கிடையாது. இது வந்து நெக்ஸ்ட் வீக்ஸில் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுதா இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் கொஞ்சமாக கார்ப்ஸோட லெவலை வந்து கம்மி பண்ணலான் இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸில் கொஞ்சம் கார்ப்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். வாட்டர் இன்டேக் ஆஸ் யூஷுவல் 3-4 லிட்டர்ஸை மெயின்டைன் பண்ண போகிறோம் நம்ம. அண்ட் ஒன் மோர் திங், கொஞ்சம் இது வந்து நம்ம எக்ஸசைசஸ் சேர்க்கல. நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு வெயிட் லாஸ் ஜெர்னியுமே பிகினிங்கில் நல்ல வெயிட் குறையும், அப்புறம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பாடி அதுக்கு யூஸ் டு ஆகுறதால ஸோ நம்ம கொஞ்சமாக எக்ஸசைஸ் ஆட் பண்ண போகிறோம் இந்த வீக்கில் இருந்து. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லி இதே மாதிரி என்னோட என்னென்ன சாப்பிட்றேங்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.